யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். நம்ம எல்லாருடைய தேடல் தேவை எல்லாமே பணம் தான். அதுக்காக நம்ம அதிகமாக உழைக்கிறோம், அதை பற்றி அதிகமாக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் அப்படிங்கிறது வெற்றின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லையே, பணம் அப்படிங்கிறது வெற்றிக்கான சிறகு தான், அதை வெற்றின்னு நம்மளால சொல்ல முடியாது. என்னதான் நம்ம சம்பாரிச்சுட்டு இருந்தாலும், மாதம் ஆனால் சேலரின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் ஸ்டேபிளாக வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட, அடுத்து என்ன, வேறு என்ன, வேறு என்ன வழி இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம் இல்லையா. காரணம் என்னென்னா, பணம் தான் பிரதானம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், பணம் தான் நம்முடைய தேவைன்னு நினைக்கிறோம். ஆழமாக யோசிச்சு பார்த்தா பணம் நம்ம யாருக்குமே தேவையில்லை. அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நம்முடைய தேவையே. பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருள்களும், பணத்தின் மூலமாக நிகழக்கூடிய நிகழ்வுகளும் தான் நமக்கு தேவையே ஒழிய, பணம் தான் தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த புரிதலை முதல்ல நம்ம மாத்தணும். காலம் காலமாக பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பணம் தான் பாதுகாப்பு, பணம் தான் பாதுகாப்பு அரண். என்ன நடந்தாலும் சரி, என்ன நிகழ்ந்தாலும், ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, ஒரு தொழில நஷ்டம் ஆனாலும் சரி, வயோதிகம் முதுமையே வந்தாலும் சரி, பணம் தான் பாதுகாப்பு. சேவிங்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட், அது இருந்தே தீரணும்னு சொல்றாங்க. அது அது உண்மையான விஷயம், அது வாஸ்தவமான விஷயம் தான். சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனா சேவிங்ஸுக்காக மட்டும் நம்முடைய வாழ்க்கை மாறிடக்கூடாது. சேர்த்து வைக்கிறதுக்குன்னே நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னா, பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம் அப்படிங்கும் போது அது ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கையாக நமக்கு தெரியும். பணத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த ஆளுமைகளுக்கு தெரியும், பணம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பணம் அப்படிங்கிறது ஒரு நீரோட்டம் மாதிரிங்க, அது போய்கிட்டே இருக்கணும், அதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல அதை வச்சுட்டோன்னு வைங்க, ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா. சேவிங்ஸுங்கிறது தனி, அதை தாண்டி சில விஷயங்களுக்காக சில சந்தோஷங்களுக்காக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அப்படி நம்ம அந்த நீரோட்டத்தை நிறுத்திட்டோன்னு வைங்களேன், அது தேங்கி போயிடும். அது வந்து அது ஒரு குட்டையாக தேங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பெருக்கமே இருக்காது, அந்த இடத்துல எந்த விஷயமே நடக்காமல் போயிடும். ஒரு ஒரு தேவதை ஒன்று பெரிய ஜாடியை கொண்டு வந்து அதுக்குள்ளே நிறைய காசை போட்டு கொடுக்குது. என்ன நிபந்தனைனா, அந்த ஜாடி எப்படி இருக்குன்னா, மேல் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சின்னதாக இருக்கு. அதோடைய நிபந்தனை என்னன்னா, உள்ளே இருக்கக்கூடிய காசை எல்லாம் நீயே எடுத்துக்க. நிபந்தனை என்ன, நீ காசை எடுக்கும்போது அந்த ஜாடி உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய காசெல்லாம் காணாமல் போயிடுன்னு சொல்லுது. இப்போது அந்த ஜாடிக்குள்ளே நிறைய காசு இருக்குது, அதான் காசு இருக்கே அதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. அவசர அவசரமாக அந்த ஜாடிக்குள்ளே இருக்கக்கூடிய காசை எடுக்கணும்னு நினச்சி அதை உடைக்கிறதும் தப்பு. புத்திசாலிகள் யார் தெரியுமா, ஒன்று ரெண்டாக அதை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் புத்திசாலிகள். ஆக வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அதே நேரத்தில் அதை ஒரு ஒரு சந்தோஷத்திற்காக செலவு செய்கிறதுக்கும் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஐஃபோனோட நிறுவனர் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவார் இல்லையா, வாழ்க்கையினுடைய அந்த கடைசியில், வாழ்க்கை முடியக்கூடிய ஓரத்தில் இனி எதுவுமே இல்லை அப்படின்னு ஆனதுக்கு பின்னாடி, செலவு பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு இருக்கும்போது, 100 ரூபா இருந்தால் என்ன, 100 கோடி ரூபா இருந்தா என்ன, வாழ்க்கை அதுக்கப்புறம் வாழவே முடியாது. ஆக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், வாழக்கூடிய இந்த நேரத்தில் சம்பாதிக்கக்கூடிய அதே சமயம் வாழ்க்கைக்காக ஆனந்தமாக வாழ்றதுக்கு செலவும் பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் 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 அல்லாஹ்.